thank you மும் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் தயவு செய்து பைபிளை எடுத்து கையில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொஞ்சம் முக்கியமாக சில நாம் படிக்கப் போகிறோம் ஏனென்றால் நாம் பார்க்கப் போகின்ற இந்த தியானம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று எனவே தயவாய் நீங்கள் கவனிக்கும்படி கேட்டுக்கொள்ள நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து உங்கள் சகோதரன் உங்களோட கூட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று அந்த மனிதன் எங்களோட சொல்லியிருக்கிறான் என்றான் அதற்கு இஸ்ரோவேல் உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டு என்று நீங்கள் அந்த மனிதனுக்கு சொல்லி ஏன் எனக்கு இந்த துன்பத்தை என்றான் அதற்கு அவர்கள் அந்த மனிதன் உங்கள் தகப்பு நின்று உயிரோடு இருக்கிறாரா உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டா என்று எங்களையும் எங்கள் வம்சத்தையும் குறித்து விபரமாய் விசாரித்தான் விபரமாய் விசாரித்தான் அந்த கேள்விகளுக்கு தக்கதாக உள்ளபடி அவனுக்கு சொன்னோம் உங்கள் சகோதரனை உங்களோடே கூட இங்கு கொண்டு வாருங்கள் என்று அவன் சொல்லுவான் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோமா என்றார்கள் பின்னும் யூதா தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை நோக்கி நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம் பிள்ளையாண்டானை என்னோடே அனுப்பும் அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன் அவனை என்னிடத்திலே கேளும் நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமற் போனால் என்னாலும் அந்த குற்றமின்மேல் இருப்பதாக நாங்கள் திருந்தோமானால் நாங்கள் திருந்தோமானால் இதற்குள்ளே இரண்டாம் தரம் போய் திரும்பி வந்திருப்போமே என்றான் பிரான்ஸ் நடந்த சம்பவம் என்னென்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் பஞ்சம் மிகவும் கொடியதாக இருந்தது அவர்கள் வசம் இருந்த தானியம் எல்லாமே தீர்ந்து போய்விட்டது கஷ்ட காலம் மறுபடியும் ஆரம்பித்து விட்டது இந்த நம்மத்தில் யாரும் இருக்கிறீர்களா கொஞ்ச காலத்துக்கு முன்னால எங்களுக்கு ரொம்ப கஷ்டங்க பொருளாதார பிரச்சனைகள் இருந்தது ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தது அது தீர்ற மாதிரி இருந்தது பொருளாதார பிரச்சனையெல்லாம் அப்படியே வந்த மாதிரி போன மாதிரி தான் இருந்தது ஆரோக்கியமும் கூட திரும்ப நல்லாத்தான் இருந்தது குடும்பம் கூட கட்டப்பட்டது போல்தான் தோன்றியது முன்னால் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே குறைஞ்சது அதுக்கு முன்னால் இருந்த பாடுகள் எல்லாம் கூட குறைஞ்சிருச்சு பரவாயில்ல கஷ்ட காலம் நமக்கு முடிஞ்சிருச்சு அந்த கஷ்டமெல்லாம் போயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல மறுபடியும் ஆரம்பிச்சது என்ன பிரச்சனைகள் மறுபடியும் ஆரம்பிச்சது என்ன பொருளாதார பிரச்சனைகள் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு என்ன பஞ்சம் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு என்ன சுகவீனம் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு என்ன சமாதானமின்மை தயவு செஞ்சு கவனிக்கணும் இந்த வாழ்க்கை பயணம் என்பது முடிகிற வரையிலே மறந்துடாதீங்க மேடு பள்ளங்கள் சாதாரணமா இருக்கும் நீங்க அது தேவன் சிருஷ்டித்த இருந்து அந்த சமுத்திரம் இருக்கிற போதிலும் கூட அதிலே மேடு பள்ளங்கள் அலைகள் இருக்கும் இந்த சமுத்திரம் கூட சில நேரங்களிலே அப்படியே உள்வாங்கி போயிடும் அதுக்கப்புறம் திரும்பவும் நார்மல் நிலைக்கு திரும்பும் இந்த சமுத்திரம் சில நேரங்களில் ரொம்ப அமைதியானதா இருக்கும் ஆனா அதுக்கப்புறம் முழுமையா அதுக்கு எதிரானதா இருக்கும் சதனமா நாள் முழுக்க வெளிச்சம் இருக்கணும் சூரியன் நேர்த்தியா பிரகாஷமா இருக்கும் ஆனா சடன்னா மேகம் சூழ்ந்துரும் சில சந்தர்ப்பங்கள்ல வானம் ரொம்ப கிளியரா இருக்கிற மாதிரி இருக்கும் நிலா நட்சத்திரம் ரொம்ப கிளியரா தெரியும் ஆனா சடனா ஏனோ நிலாவையும் பார்க்க முடியாது நட்சத்திரங்களையும் பார்க்க முடியாது அதே மாதிரிதான் பகல் நேரமும் கூட ஒரு நாள்ல பகல் என்பது பனிரெண்டு மணி நேரம் இருக்கும் அதே மாதிரி இரவு என்பது பனிரெண்டு மணி நேரம் இருக்கும் இருளும் வெளிச்சமும் இது ரெண்டுமே ஒரு நாளில் மாறி மாறி வரும் வெயில் காலம் நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும் ஆனா உடனே பாருங்க மழை காலம் வந்துடும் காலம் என்பது நமக்கு கண்டிப்பா அவசியம் ஆனா அதுவே அதிக மழை பெஞ்சா அது பெரிய கஷ்டமாயிடும் புயல் வந்துடும் எல்லாம் மூழ்கி போய்டும் நினைக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா பனி வந்துடும் மழை அப்படியே நின்று போயிட்டோம் குளிர்காலம் கூட அவசியம்தான் அந்த குளிர் தாங்க முடியாம உறைஞ்சி போற நிலைக்கு போகும்போது அடுத்து சம்மர் அப்படியே ஆரம்பிக்கும் நான் சொல்றது புரிதா வருஷத்துக்கு இந்த மாதிரி பலவிதமான காலங்கள் உண்டு வெயில் காலம் குளிர்காலம் பனிகாலம் பனிகாலமும் நிரந்தரமானது இல்லைங்க வாழ்க்கை முழுசு நீ நடுங்கிக்கிட்டே இருக்க மாட்டேன் மழை காலம் என்பதும் நிரந்தரம் அல்ல எப்போதும் நினைச்சுகிட்டே நீ இருக்க மாட்டேன் கோடை காலம் என்பதும் நிரந்தரம் அல்ல எப்பவும் சூட்ல உஷ்ணத்துல வேரவில் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல இருள் நிலையானது இல்லைங்க அதே மாதிரி வெளிச்சமும் கூட நிலையானது இல்லைங்க இன்று நீ அனுபவிக்கிற கஷ்டங்கள் கூட நிலையானது இல்ல சுகம் என்பதும் கூட நிலையானது அல்ல அதுதான் வாஸ்தவம் இன்னைக்கு நீ சுகமா இருக்கியா சந்தோஷமா இருக்கியா சௌக்கியமா இருக்கியா சமாதானத்தோடு இருக்கியா என்றால் கவனி அதுவும் கூட உனக்கு இன்னைக்கு நீ சுகமா இருக்க நாளைக்கு காலையிலே சுகத்துல குறைபாடு வரலாம் இன்னைக்கு நீ இருக்கலாம் ஒருவேளை அந்த சந்தோஷத்துக்கு அப்புறம் ஒரு கூட தொடர்ந்து வரலாம் இன்னைக்கு நீ சமாதானமா இருக்கலாம் கொஞ்ச நாட்கள்லயே சமாதானமின்மை உருவாக்கலாம் இன்னைக்கு நீ அழுதுகிட்டு இருக்கலாம் ஆனா சீக்கிரமே அந்த அழுகை நின்று நீ சந்தோஷப்படக்கூடிய நாட்கள் வரலாம் இன்னைக்கு நீ கஷ்டத்துல இருக்கலாம் சீக்கிரமே சுகமாகிற நாட்கள் வரும் இன்றைக்கு வேதனைக்குள் இருக்கலாம் சீக்கிரமே ஆறுதலை பெற்றுக் கொள்கிற நாட்கள் வரும் தோற்றுப் போயிருக்கலாம் நீ ஜெயிக்கக்கூடிய நாட்கள் வரும் மனைவியை விட்டு பிரிந்திருக்கிறாய் கணவனை விட்டு பிரிந்திருக்கிறாய் தேவனை சார்ந்தவரை பற்றிக் கொண்டால் நீ சமாதானமாகிற நாட்கள் வரும் பிள்ளைகள் இல்லாததால் மலடி என்ற அந்த முத்திரையை தாங்க முடியாமல் தவிக்கிறாய் தாயாக ஒரு குழந்தையை தாளாட்டுகிற நாளொன்று வரும் பொருளாதார பிரச்சனையோடு நாளிலே தவித்துக் கொண்டிருக்கிறாய் நீ கடன் கொடுக்கிற நாள் ஒன்றை கட்டாயம் தேவனின் வாழ்க்கையில் தருவார் அதே போல பொருளாதார ரீதியாக நீ நிலையாக இருப்பதைப் போன்று இருக்கிறாய் ஒருவேள் அஜாக்கிரதையாய் நீ இருப்பாய் என்றால் அந்த நிலைத்தன்மை இழந்து போகிற வாய்ப்பு கூட இருக்கின்றது அப்படின்னா வாழ்க்கையில எதுவுமே நிலையானது அல்ல ஆனால் ஆண்டவர் உனக்கு துணையாக இருப்பார் என்றால் இந்த இருக்கிற உன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே ஆண்டவர் உனக்கு இருப்பார் என்றால் இந்த கஷ்டமோ நஷ்டமோ வியாதியோ வேதனையோ இது எதுவுமே கூட உன்னை அசைக்காது என்பதுதான் உண்மை யோசிப்போட வாழ்க்கையில் அதைத்தான் நாம் பார்த்தோம் யோபுவின் வாழ்க்கையிலும் நாம் அதையே தான் பார்க்கிறோம் தானியலின் வாழ்க்கையிலும் அதைத்தான் பார்க்கிறோம் பவுலின் வாழ்க்கையிலும் அதைத்தான் பார்க்கிறோம் அவளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருந்ததானால் அவர்களோ மாறவே இல்லை நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிற வேளையில மாறாமல் திடமாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆசையும் விருப்பமும் கொஞ்ச நாள் நல்லா சாப்பிட்டாங்க திருப்தியா இருந்தாங்க இப்ப வீட்டுல தானியம் இல்லை எல்லாம் குறைவுபட்டு விட்டது மீண்டும் ஒரு பஞ்சம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாரும் இருக்கிறீர்களா கொஞ்ச காலம் வாழ்க்கை நல்லா இருந்தது பிரதர் எந்த குறையும் இல்லாம தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் பிரதர் ஆனா எனக்கு எல்லாமே குறைஞ்சு போயிடுச்சு பாக்கெட் எல்லாம் காலி ஆயிடுச்சு கையிருப்பு எதுவுமே கிடையாது பேங்க் பேலன்ஸ் நெல்லுக்கு வந்துருச்சு ஒரு காலத்துல பேலன்ஸ் கூட நான் செக் பண்ணிக்கவே மாட்டேன் அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தேன் யார் கேட்டாலும் உடனே உதவி செய்வேன் ஆனா இன்னைக்கு அநேக இடத்துல கடன் கேட்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன் என்று பயப்படுகிறாயா கலக்கத்தோடு இருக்கிறாயா தயவு கவனி இதெல்லாம் சகஜம்தான் ஒருவேளை ஏதாவது தப்பு பண்ணி கடன்ல வாங்கி தகுதிக்கு மேலானதை வாங்கணும்னு சொல்லி செலவு பண்ணி மாட்டிக்கிட்டு இருந்தேன்னா அது வேற விஷயம் உண்மையிலேயே எப்போ யாக்கோபனுடைய வாழ்க்கையில மறுபடியும் கஷ்டங்கள் ஆரம்பித்ததோ குமாரர்களை அழைத்து சொல்லுகிறான் புறப்பட்டு போங்கடா அந்த மனிதனிடத்துல மனுஷன் நமக்கு தானிய அந்த மனுஷங்கிட்ட போங்க இந்த கஷ்ட காலத்துல நமக்கு கை கொடுத்து உதவுன அந்த மனுஷங்கிட்ட நீங்க போங்க அப்படி கூப்பிட்டு சொன்னப்போ உடனே யூதா பதில் சொல்றான் நீ போக சொல்ற அந்த மனுஷனுடைய வார்த்தையை மாத்திரம் நீ கேட்க மாட்டேங்குறியே அப்பா யோசேப்பு கிட்ட போ சொல்றீங்க யோசேப்புன்னு அவங்களுக்கு தெரியாது எகிப்துல இருக்குற அந்த மனிதனிடத்துல நீங்க போங்கன்னு சொல்றீங்க ஆனா அந்த மனிதன் செய்ய சொன்னதை நீங்க செய்யலையே அந்த மனுஷன் சொன்னபடி செய்யாம அவருடைய வார்த்தைக்கு செவி கஷ்டங்கள் தீர்வது சாத்தியம் அல்ல அற்புதமான ஒரு செய்தி இது உனக்கும் எனக்கும் தேவன் அருள் இருக்கிற செய்தி உன் கஷ்டத்தை மாற்றக்கூடிய உன் கண்ணீரை துடைக்கக்கூடிய என்னிடத்திற்கு நீ வராமல் என் பேச்சை கேளாமல் என்னுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படியாமல் உன்னுடைய தேவைகளை தீர்த்துக்கொள்ள நீ நினைக்கிறாய் அது எப்படி சாத்தியம் சாத்தியம் இல்ல ஏன்னா தேவனுடைய விருப்பம் என்னவென்றால் என் பேச்சை நீ கேளு என்னுடைய வார்த்தைக்கு நீ செவி சாய்க்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் நீதிமொழிகள்ல நாம பார்க்க முடியும் என்னுடைய வார்த்தைக்கு நீ செவி என்று நான் எவ்வளவோ விரும்புகிறேன் அப்பா அந்த மனிதனுடைய வார்த்தையை கேட்காம நாம வயிறார சாப்பிடுறது சாத்தியம் இல்லப்பா இந்த காலத்தின் கரையை கடக்கிறது சாத்தியமே இல்ல இந்த பஞ்சத்தை எதிர்கொள்றது சாத்தியம் இல்ல டேடி சகோதரனே சகோதரியே உன்னை போஷிக்கக்கூடிய உன்னை திருப்திப்படுத்தக்கூடிய உன்னை வழிநடத்தக்கூடிய அந்த தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் இன்று உனக்கு இருக்கிற கஷ்டத்திலிருந்து வியாதியிலிருந்து வேதனையிலிருந்து பாடுகள் இருந்து வெளியே வர்றது சாத்தியமே இல்ல தயவு செஞ்சு தேவனுடைய வார்த்தையை கேளு தேவன் எதை விரும்புகிறான் தேவன் கருணையை விரும்புகிறவர் அவருடைய அவருடைய தேட சொல்லுகிறவர் அவர் விரும்புவதை போல பாவத்தை விட்டு விலக சொல்லுகிறார் வேறுபட சொல்லுகிறார் அவர் வார்த்தைக்கு செவி சாய்க்க சொல்லுகிறார் ஃப்ரெண்ட்ஸ் யாக்கோபு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறான் அதுக்கு காரணம் என்னன்னா யூதா ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறான் என்ன ஆப்ஷன் அப்பா சரி ஒரு நிமிஷம் நான் பென்னியமீனை கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன்ல அப்படி கூட்டிட்டு போற பென்னியம்முடைய பட்சத்துல நான் நான் அவனுக்கு பொறுப்பேத்துக்கிறேன் நான் பென்னியமீனுக்கு பொறுப்பேத்துக்கிறேன் என்ன நம்புங்க அதுக்கு முன்னால பெரிய மகன் வந்தான் அவனுடைய பேர் தான் ரூபன் அவன் யாவகோபு கிட்ட வந்து அப்பா நான் பொறுப்பேத்துக்கிறேன்ப்பா என்ன நம்புங்க ஒருவேளை பென்னியமீன நான் பத்திரமா கூட்டிட்டு வரலாம் என்னுடைய ரெண்டு குமார்னே நீங்க கொன்னு போடலாம் நம்பலங்க யாக்கோபு ரூபனுடைய வார்த்தைகளை நம்பல அதுக்கு காரணம் என்னன்னா ரூபனுடைய வாழ்க்கை நம்பிக்கைக்கு பாத்திரமான வாழ்க்கை அல்ல தந்தையே தன் குமாரனை நம்ப முடியவில்லை இந்த விஷயத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க தம்பியே தங்கையே உன்னை பெற்ற தாயும் தகப்பனும் உன்னுடைய வார்த்தைகளை நம்பாமல் நம்ப முடியாமல் இருக்கிறார்கள் என்றால் ஒருவேளை நீ தரம் அவர்களை ஏமாற்றி இருக்கலாம் அநேக முறை நீ நம்ப வைத்து துரோகம் அடைத்திருக்கலாம் அநேகந்தரம் நீ ஏதாவது பொய் சொல்லி இருக்கலாம் அநேகந்தரம் நீ அவர்களை காயப்படுத்தியிருக்கலாம் இருக்கலாம் அதனால்தான் அவர்களின் வார்த்தையை நம்ப தயாராக இல்லை அதே மாதிரி கணவன் சகோதரியே அநேகந்தரம் ஒருவேளை நீ உன் கணவருக்கு ஏதாவது வாக்கு கொடுத்து அந்த வாக்கு தவறியிருப்பாய் இருப்பாய் அல்லது இருப்பாய் அதே போல கணவனை ஒரு மனைவி நம்பவில்லை என்றால் அநேகந்தரம் அந்த கணவன் எண்ணேக பொய்களை சொல்லியிருக்கலாம் இருக்கலாம் ஏமாற்றி இருக்கலாம் மோசம் பண்ணி இருந்திருக்கலாம் அதனால தானே உன்னுடைய மனைவி உன்னை நம்ப மாட்டேங்கிறாங்க ஒரே வீட்டில் இருந்துகிட்டே என்னங்க இது ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிற ஒருத்தர் ஒருத்தர் நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்கன்னா அந்த குடும்பம் எப்படி கட்டப்படும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எந்த குடும்பம் கட்டப்படும் தெரியுமா நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கிற குடும்பம் அது மனைவி கிட்ட யாராவது வந்து உனக்கு தெரியுமா இந்த விஷயம் கணவனை பத்தி நான் அப்படியே கேள்விப்பட்டேன் அப்படி சொன்னா மனைவியால சொல்ல முடியணும் அவ்வளவுதான் கேள்விப்பட்டே என்ன அவ்வளவுவான்னு கேக்குற இல்ல அவ்வளவுதான் கேள்விப்பட்டியா என்ன நீ இப்படி கேக்குற உனக்கு பயம் இல்லையா உங்க வீட்டுக்காரரு தான் வேலை செய்யற இடத்துல அப்படி இருக்கிறாராம் இப்படி இருக்கறான் யாரோ ஒரு பொண்ணு கூட ஏன் போறாராம் அப்படின்னா நீ என்ன அத காதுலயே வாங்கிக்காம அத பத்தி கவலையே படாம கண்டுக்காம இருக்கிறியே எப்படி எங்க வீட்டுக்காரர பத்தி எனக்கு நல்லா தெரியும் என் கணவர் யார் எனக்கு நல்லா தெரியும் நீ இருந்தாலும் சரி உன்ன மாதிரி பத்து பேர் வந்து என் கணவரை பத்தி என்ன சொன்னாலும் சரி நான் நம்ப மாட்டேன் ஏன்னா என் கணவர் நம்பிக்கைக்கு பாத்திரவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மனைவிக்கு கணவன் மீது இருந்தா அந்த குடும்பம் தாங்க கட்டப்படும் அது எப்படி சாத்தியமாக அந்த கணவன் அப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு பாத்திரவானா இருக்கும் போது அதே போலதான் கணவனுக்கும் மனைவியின் மீது அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் தம்பிமார் தங்கைமார் உங்க பேரண்ட்ஸ் உங்களை நம்பணும் ரூபனை யாக்கோபால் நம்ப முடியவில்லை காரணம் என்னன்னா ரூபனுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதா இருந்தது நம்ப இருக்கவில்லை ஆனால் யூதா எப்ப வந்து அப்பா நாம உயிர் பிழைக்கணும்னா நம்முடைய ஃபேமிலிஸ் நம்முடைய பிள்ளைங்க அந்த பஞ்ச காலத்துல உயிரோட இருக்கணும்னா நாம அந்த மனிதனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கணும்பா உங்களுக்குள்ள இருக்கிற பயம் புரியுது பின்னியமேனுக்கு எதாவது ஆயிடுமோன்னு தானே ஆமாண்டா

அந்த நம்பிக்கை தாங்க அன்னைக்கு அந்த குடும்பத்தையே காப்பாத்துச்சு அந்த நம்பிக்கை தாங்க அன்று அந்த குடும்பத்துக்கு இருந்த அந்த ஆபத்துல இருந்து அவர்களை விடுவித்தது யாக்கோபு பெண்ணை மீன அவனை சகோதர சகோதரிகளை தயவு செஞ்சு கவனிங்க ஒருவர் மீது ஒருவருக்கு இருக்கிற நம்பிக்கை தான் குடும்பத்தை காப்பாத்தும் ஒருத்தருக்கு மேல இன்னொருத்தருக்கு இருக்கிற நம்பிக்கை தான் கணவன் மனைவிக்கு இடையே அந்த பந்தத்தை காப்பாத்தும் இந்த அநேக குடும்பங்கள் பிரிந்து போக காரணம் என்ன தெரியுமா சந்தேகம் மனைவி மேல சந்தேகம் கணவன் மேல சந்தேகம் பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைங்களுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் அதிகமாகிறதுக்கு காரணம் என்ன சந்தேகம் காலேஜுக்கு போற மகன் மேல சந்தேகம் காலேஜுக்கு போற மகள் மேல சந்தேகம் ஆனா என்னுடைய கேள்வி தம்பிய தங்கச்சிய ஆமாண்ணா நீங்க சொல்றதுதான் கரெக்ட்னா எங்க அம்மாவுக்கு எப்போதும் என் மேல சந்தேகம் தான் எங்க டாடிக்கு எப்போது என் மேல சந்தேகம் தான் சரி சந்தேகத்துக்கு காரணம் என்ன சொல்ல உன் டாடி உன் மேல சந்தேகப்படுறதுக்கான காரணம் என்ன கடந்த காலத்துல நீ செஞ்ச தப்புகள் தான கடந்த காலத்துல நீ செஞ்ச தவறுகளால தானே இன்னைக்கு அவர் உன் பேச்ச நம்ப அத தாங்க நான் சொல்ல வரேன் அநேக சந்தர்ப்பங்களை தம்பிமார் தங்கைமார் ரொம்ப சுலபமா தவறுகளை செஞ்சுட்டு ரொம்ப சுலபமா வஞ்சித்து ஏமாற்றி விட்டு ரொம்ப சுலபமா ஏதேதோ பொய் சொல்லிவிட்டு பெத்த அம்மா அப்பாவ நம்ப வச்சு துரோகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது இல்லவே இல்ல உன் சொந்த தகப்பன் உன்னை நம்பாமல இருப்பது உன் சொந்த தாய் உன்னை நம்பாமல இருப்பது அதாவது அவங்களே உன்னை நம்பலன்னா நீ வேற யாரு நம்புவாங்க சதாரமா நாம ஒரு பழமொழி சொல்லுவோம் காக்கைக்கும் தன் கொஞ்சு பொன் கொஞ்சு காக்கைக்கும் தான் குழந்த அதுக்கு தங்கந்தான்

நம்பிக்கைக்குரியவங்களா இல்ல நான் தயவு செஞ்சு கவனி பேரண்ட்ஸுக்கு நீ நரக வேதனையை கொடுக்கிறாய் என்று அநேக தாய் தகப்பன்மார் நரக வேதனையை அனுபவிப்பதற்கு காரணம் பிள்ளைகளை நம்ப முடியல பணம் கொடுக்கறாங்க பிள்ளைங்களுக்கு ஆனா பிள்ளைங்க அத என்ன பண்றாங்களோ தெரியல வெளிய போறாங்க ஆனா அவங்க எங்க போறாங்கன்னு தெரியல ஏன்னா நம்பவே முடியல அவங்கள அப்ப நம்ப முடியாத அந்த பேரண்ட்ஸ் நரக வேதனையை அனுபவிக்கிறாங்க கவனியே அன்பு தம்பியே தங்கையே டாடிக்கு உங்க மம்மிக்கு நீ நரக வேதனையை கொடுக்கிறியா அல்லது நிம்மதியை கொடுக்கிறியா இட் டிபென்ட் அப்பான் யூ ஆர் டு யோர் பேரண்ட்ஸ் நீ நரக வேதனையை கொடுக்கிறாயா அல்லது நிம்மதியை கொடுக்கிறாயா என்பது ஒன்லி அவர்களுக்கு உண்மையில் இருக்கிற நம்பிக்கையை தான் சார்ந்திருக்கிறது பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே விலையுயர்ந்த வார்த்தைகள் விலையுயர்ந்த உடைய செய்தி தொடர்ந்து எங்களை கேட்கும்படி செய்கிறீர் எத்தனையோ விஷயங்களை ஆண்டவரே உடைய வார்த்தைகளிலிருந்து நாங்கள் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் வேதத்தில் எத்தனை அற்புதமான சத்தியங்களை ஆண்டவரை நீர் வைத்து வைத்திருக்கிறீர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் பார்த்து ஒவ்வொரு கோணங்களிலும் பார்த்து ஒவ்வொருவரையும் சந்தித்து எங்களுக்குள் இருக்கிற ஒவ்வொரு குறைகளையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி நாங்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி பிழைக்க வேண்டும் கஷ்ட காலத்திலே எப்படி பிழைக்க வேண்டும் திருப்தியிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை குறித்து வெளியேற பெற்றோம் செய்தி நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு உமக்கு செவி சாய்ப்பதற்கு உமக்கு கீழ்ப்படிவதற்கு நந்தி இதயத்தோடு வாழ்வதற்கு உமோடு சேர்ந்து போஜனம் பண்ணுவதற்கு திருப்தியில் ஆண்டவரே உமை விட்டு விலகாமல் உமை விட்டு பிரியாமல் நம்பிக்கை துரோகம் இழைக்காமல்

உயர்த்த வேண்டும் என்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகொள்கிறோம் பிதாவே